அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு எங்கள் அம்மா வீட்டில் விருந்துக்கு என்னென்ன செஞ்சோங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்தியானத்துக்கு நான்வெஜ் விருந்துங்கிறனால காலையில் இட்லி தோசை குருமா தேங்காய் சட்னி ஸ்வீட்டோடு முடிச்சாச்சுங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 30 பேர்த்துக்கு விருந்துக்கு வந்து ரெடி பண்ணுறதுனால வெளியே அடுப்பு வச்சு சமையலுக்கு வந்து 2 ஆளுங்க வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து சமையலெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் ரெண்டுமே சேர்த்து தான் செஞ்சோம். இப்போ வந்து அவங்க சிக்கன் வந்து உப்பு கறி தாளித்து விட்டுட்ருக்காங்க. சிக்கன் உப்பு கறிக்கு சிக்கன் மட்டன் முட்டை இது மூணும் வந்து நான்வெஜ்ஜுக்கு எடுத்துக்கிட்டோம். வெஜிடேரியன் வந்து நிறையா சாப்பிடாதவங்களும் இருந்தாங்க, அவங்களுக்கு தனியாக வெஜிடேரியன் வந்து உள்ளே நாங்களே ரெடி பண்ணிட்டோங்க. நான்வெஜ் மட்டும் அவங்க வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. முட்டை மசாலுக்காக முட்டையை தனியாக வேக வச்சு எடுக்கிறதுக்காக முட்டை வேக வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. முட்டை வெந்து வர்றதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் சிக்கன் தண்ணி குழம்புக்காக வதக்கி விட்டுருக்காங்க. நல்லா எண்ணெயில் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் எல்லாம் போட்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நம்ம சிக்கன் தண்ணி குழம்பு யூஸ்வலாக நம்ம வீட்டில் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் அவங்களும் வச்சு கொடுத்தாங்க. நான் வந்து இந்த ரெசிபீஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன். சேனலில் ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ரெசிபி வேணுனாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எலும்பு பீஸ் எல்லாம் போட்டு தண்ணி குழம்புக்கும் நல்ல பீஸ் எல்லாம் உப்பு கறிக்கும் பிரித்து போட்டாச்சுங்க. இப்போ வந்து இது எலும்பெல்லாம் போட்டு தான் தண்ணி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் மிளகு ஊற்றி தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணியெல்லாம் விட்டு தண்ணி குழம்பு கொதிக்க வச்சுட்டா அந்த அடுப்பில் சிக்கன் வந்து உப்பு கறிக்கு தாளித்து விட்டு அது வெந்துட்டுருக்கு. இங்கே வந்து குழம்புக்கு ரெடி பண்ணி விட்டாங்க. தனியாக இன்னொரு பக்கம் முட்டையும் வெந்துட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா இந்த தண்ணி குழம்பில் இருக்க எலும்பெல்லாம் எடுத்து தனியாக வறுவல் வந்து வறுத்து வச்சுட்டா பிரியாணி போட்டால் நான்வெஜ்ஜோட வேலை முடிஞ்சிருங்க. இது வந்து முட்டை மசாலுக்காக வதக்கிட்டு இருக்காங்க. வெங்காயம் தக்காளி மசால் பவுடர் எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா அதில் முட்டையை வேக வச்சு தோல் உரித்த முட்டையை எடுத்து வச்சு அது மேலே தான் மசால் போட்டாங்க. எப்போவுமே அவங்க சொன்ன டிப் என்னென்னா முட்டை மசாலுக்கு முட்டையை வேக வச்சு தனியாக தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணும். மசால் தனியாக செஞ்சு அந்த வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க முட்டை மேலே சேர்த்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா முட்டை வந்து உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெங்காயம் வரமிளகாய் தக்காளி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு வந்து கூடவே முட்டை வறுவல் மசாலும் சேர்த்துனாங்க. அவங்க காரத்துக்கு வரமிளகாயோட காரம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்திட்டு வரமிளகாய் தூளும் சேர்த்துனாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே சேர்த்து கலந்து நல்லா தண்ணி விட்டு வேக வச்சு மசாலா நல்லா கெட்டியானதுக்கப்புறமா எடுத்து வேக வச்சு உரித்து வச்சுருக்க முட்டை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவி வச்சுட்டா முட்டை மசால் வந்து ரெடி ஆகிடும். யூஸ்வலாக நம்ம வீட்டிலலாம் செய்யும் போது முட்டையை வந்து வேக வச்சு தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து கலந்து விடுவோம். ஆனால் அவங்க சொல்லும் போது கம்மியான குவான்டிட்டி அந்த மாதிரி செய்யும் போது முட்டை வந்து ரொம்ப உடஞ்சி வராது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி லார்ஜ் குவான்டிட்டியில் முட்டை மசால் செய்யும் போது அப்படி எடுத்து நீங்கள் உள்ளே போட்டு பிரட்டினீங்கன்னா முட்டையில் இருக்க மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக உடஞ்சி வந்துடும். அதனால் எப்போவுமே லார்ஜ் குவான்டிட்டிக்கு முட்டை மசால் செய்யும் போது இந்த மாதிரி முட்டையை வேக வச்சு எடுத்துட்டு இந்த மசால் கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணும்போது அந்த மசாலில் இருக்க உப்பு காரமே அந்த முட்டை கூட கலந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ முட்டை மசாலும் சிக்கன் தண்ணி குழம்பும் சிக்கன் உப்பு கறியும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. பிரியாணியும் தாளித்து விட்டாங்க. பிரியாணி வந்து நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், டீட்டெயில் ரெசிபி. அந்த லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை மசால் ரெடி பண்ணி இப்போ பாருங்கள் முட்டை ஃபுல்லாக மசால் வச்சு கவர் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு மசால் நிறைய இருந்தால் தான் முட்டை வந்து நல்லா ஊறி வரும்னாங்க. இதுக்கு மேலே தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவி எடுத்து வச்சுட்டா முட்டை மசால் ரெடி. என்னென்ன ஐட்டம் செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து சிக்கன் உப்பு கறிங்க, தயிர் பச்சடி வெங்காய தயிர் பச்சடி வந்து பிரியாணிக்காக, சிக்கன் தண்ணி குழம்பு, ரசம், இது வந்து எலும்பு வறுவல், தயிர்,
முட்டை மசால், வாழைப்பழம், ஒயிட் ரைஸு, இது வந்து பிரியாணி, சிக்கன் மட்டன் பிரியாணி. வெஜிடேரியனுக்கு நாங்கள் உள்ளே செஞ்சது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சில்லிக்கு கலந்து வச்சுருக்கேன், காளான் வந்து ஒயிட் பிரியாணி, கொஞ்சமாக தட்டைப்பருப்பு, கேரட் ரவை பாயசம். இப்போ சாப்பிட்றதுக்கு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் சில்லி வந்து போட்டு வெஜிடேரியனுக்கு தனியாகவும் நான் வெஜிடேரியன் தனியாகவும் பரிமாறலாம். எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இந்த மாதிரி ஒரு விருந்தில் பேசி சிரித்து சாப்பிடும்போது கண்டிப்பாக அது ஒரு தனி சந்தோஷம்தான். இந்த மாதிரி கல்யாணம் ஆனவொடனே பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் விருந்துக்கு வந்து கூப்பிட்டு விருந்து கொடுக்கறது வந்து ரெண்டு சொந்தங்களும் யார் யார் முக்கியமான சொந்தம்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு மெயின் வந்து மோட்டிவாக இருக்குங்க. அந்த காலத்துலேருந்து இது வந்து அதுக்காகத்தான் கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. திருமண சீர்களில் வந்து எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சுங்க. அதுக்கு தொடர்ந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு சமையல் பண்ணி போட்டதும் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டேன். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். எந்த வீடியோவும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தீபாவளி பலகாரங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே நான் ரெண்டு வருஷமாக கொடுத்துருக்க தீபாவளி பலகாரங்கள்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்வீட்ஸும் காரமும் உங்களுக்கு தீபாவளிக்காக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.